Hi guys, welcome to Polia Vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபுட் ரெசிபி என்ன அப்படினா மைதா ரொட்டி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு குயிக் டிஷ். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், நைட் டின்னரா இருக்கட்டும், only 3 இன்கிரிடியன்ட்ஸ் தான். ரொம்ப குயிக்கா நம்ம ரெடி பண்ணிரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துருவோம். 2 கப் மைதா, அப்புறம் ஒரு முழு தேங்காய் அது துருவி எடுத்து வச்சுக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி பிசைகிறதுக்கு. இதுதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி தான் இந்த மைதா ரொட்டிக்கும் நம்ம மாவு பிசைய போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 1 டீஸ்பூன் வந்து கம்ப்ளீட்டாக உப்பு தேவைப்படும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் வந்து மாவோட மிக்ஸ் பண்ணும், மிக்ஸ் ஆகும். நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பிசைய போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேங்காவும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசையணும். கொஞ்சம் கையில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்ட தான் செய்யும், பரவாயில்ல, பிசைங்க. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு கையில் ஒட்டாமல் இருக்க ஒரே ரீசனுக்காக ஆயில் ஆட் பண்ணுறோம். எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயிலோ இல்லை சீசேம் ஆயிலோ எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சீசேம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லும் சூடு நல்லா ஆயிடுச்சு. சின்ன சின்ன போர்ஷனாக நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு சூடான பிறகு கல்லில் இதே மாதிரியே போட்டு அடக்கி தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணி விடணும். ரொம்ப திக்காக பண்ண வேணாம். நைஸாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து இது ரெடி ஆயிரும். திக்காக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அவ்வளோதான். ஒரு 1:30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு குக் ஆன பிறகு ஆயில் தேவையான அளவுக்கு ஆயிலை ஸ்பில் பண்ணிக்கிறோம். இது குக் ஆகிறதுக்கு வந்து நம்ம நைஸாக வச்சுருக்க நைஸாக தட்டின தொட்டி சீக்கிரமாக நமக்கு குக் ஆயிரும். ஒன் சைடு குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி தோசை திருப்பியிலே லைட்டாக அதை ஸ்லிட் பண்ணி பார்த்தோன்னா அது ஒரு லேயர் லேயராக நமக்கு செப்பரேட்டாக வரும். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மைதா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் துவையல் பெஸ்ட்டு காம்பினேஷன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சிலோன் சைடு வந்து இது ரொம்ப ஆஃபனாக பண்ணுற ஒரு ரெசிபி. இது எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த, அவங்க மூலியமாக நான் கற்றுக்கிட்ட ரெசிபி. எங்கள் கிராண்ட்பாவோட ரெசிபி இது. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போலியா வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.